சிஜே ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர். மிக சமீபத்தில் ஒரு தியேட்டருக்குள்ள திருவிழா மாதிரி மாற்றிய ஒரு திரைப்படம் குருடன். இந்த ஒரு 2 மாதங்களாக பார்த்திங்கன்னா அரண்மனை 4 இந்த படம் வந்து ஒரு பெரிய அளவில் ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வரவழைச்சிது. இப்போ மிக சமீபத்தில் கருடன் வந்து தியேட்டரில் வந்து ஒரு பெரிய வரவேற்பை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. நல்ல கூட்டமும் இருக்குது. கருடனுடைய வெற்றியில் மிக முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா அதனுடைய ரைட்டிங், நடிகர்களுடைய தேர்வு, மிக முக்கியமாக நான் கருதுவது ஆர்த்தர் வில்சனுடைய ஒளிப்பதிவு. இன்றைக்கி ஆர்த்தர் வில்சனுடைய கருடன் திரைப்படத்துக்கு அவருடைய ஒளிப்பதிவு பங்கை பற்றி தான் நான் பேசுகிறேன். வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. துரை செந்தில்குமார் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உண்மையாகவே வந்து இந்த படம் வந்து ஒரு சிம்பிளான நாட்டு தான். ஆனால் அந்த சிம்பிளான நாட்டுக்கு வந்து என்ன மாதிரியான காட்சி அமைப்பை கொடுத்திருக்கிறார்கள், என்ன மாதிரியான கான்செப்டில் வந்து இது பிளே பண்ணியிருக்கிறாங்கன்னா நல்ல ஒரு எமோஷ்னல் கனெக்ட் வந்து ஆடியன்ஸுக்கிட்ட இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு மெயினாக. அதே மாதிரி சூரி, உன்னிமுகுந்தன், சசிகுமார் இவங்க 3 கேரக்டர்ஸ் வந்து நல்லா பில்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். அதே மாதிரி எப்போவுமே நட்பு துரோகம் இதை வச்சு பண்ணுற திரைப்படங்கள் எல்லாமே அதற்கான ஒரு காரணம் வந்து சரியாக அமைஞ்சிருச்சுன்னா அது வந்து எப்போவுமே மிகப்பெரிய வெற்றியை அடைந்துவிடும். பலகாலமாக நம்ம பார்க்குறோம். இப்போது 80களில் வந்து சரத்பாபு, கமலஹாசன் அவங்க நடித்த படங்களில் வந்து நிறைய இது ஒரு பேஸாக இருக்கும். நண்பர்களாக இருந்து எப்படி பகைவர்கள் ஆகிறாங்க. பெண்களுடைய கதையே அதுதாங்க. 10 ஆஸ்கார் வாங்கி உலகின் மிக சிறந்த படமான பெண்களுடைய அடிப்படை கதை என்னென்னா இரு நண்பர்கள் எப்படி பகைவர்கள் ஆனாங்க. அது வந்து சொல்லப்பட்ட பீரியட் பேக்ட்ராப் என்ன அப்படின்னா ஜீசஸ் வாழ்ந்த ஒரு காலகட்டத்தை வச்சு சொல்லும்போது அதனுடைய காட்சி அமைப்புகள், பிரம்மாண்டமான சேரியட் ரேஸ் அப்படின்னு அந்த படம் வந்து இன்னொரு தளத்துக்கு போயிடுது. கருடன் திரைப்படத்தில் ஒரு 3 பாகங்களாக கதையை வந்து சொல்கிறாங்க, தொடர்ச்சியாக தான் சொல்கிறாங்க. ஒன்று வந்து நிலம், பணம், பெண். ஸோ இந்த 3 கான்செப்ட் ஒரு நிலத்தின் அடிப்படையில் கதை வந்து கொஞ்சம் நேரம் போகுது. அடுத்து வந்து பணம் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இவங்க லைஃப்பை, இந்த கதாபாத்திரங்களுடைய போராட்டங்கள், அவங்க 3க்குள்ளே இருக்கிற அந்த பகைமை உணர்வு எது இதெல்லாம் தூண்டுது. நட்பும் பகைமை ரெண்டுமே அந்த இந்த ரெண்டும் இந்த 3 வெவ்வேறு பேக்ட்ராப்பில் வந்து இந்த திரைப்படத்தோட திரைக்கதை பயணிக்குது. இது வந்து எப்படி ஒளிப்பதிவு செய்வது அப்படின்னு பார்க்கும்போது ஆர்த்தர் வில்சன் வந்து அபாரமான ஒரு யுக்தியை வந்து கையாண்டிருக்கிறார். முக்கியமாக வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு யூனிஃபார்மிட்டியை வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறார் விஷுவலில். அதற்கு வந்து 2 முக்கியமான டெக்னிக்கை வந்து அவர் வந்து உருவாக்கியிருக்கிறார். ஒன்று வந்து இந்த திரைப்படம் முழுவதும் 90% ஒரே லென்ஸில் படமாக்கியிருக்கிறார். ஸோ வந்து அவர் வந்து பயன்படுத்தியிருக்கிற லென்ஸ் வந்து 2 லென்ஸுன்னு தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒன்று வந்து 35, இன்னொன்று வந்து 24. அந்த 1 லென்ஸ் அப்படின்றது வந்து 2 கேமரா செட்டப் போகிறதுனால அப்போ ஒரு இன்னொரு லென்ஸ் வேணும்போது அவர் வந்து 2வது லென்ஸாக ஒரு சாய்ஸ் போயிருக்கிறார். ஸோ இந்த படத்தில் விஷுவலாக வந்து அவர் வந்து கேமரா வந்து உடைய பொசிஷன் வச்சு தான் படத்துடைய வால்யூமை வந்து அவர் டிசைட் பண்ணியிருக்கிறார். லென்ஸ் மூலமாக கவரேஜ் அவர் டிஃபைன் பண்ணாமல் அவர் என்ன பண்ணுறாரு, படத்தில் வந்து ஒரு சீரான தன்மையை வந்து உருவாக்குறாரு. அடுத்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்கிறார். ஸோ சினிமாவில் வந்து இந்த கோல்டன் ரூல் வாங்க. ஸோ இந்த கோல்டன் ரூல் வந்து ஃப்ரேமில் வந்து 1/3 பகுதியாக ஃப்ரேமை வந்து பிரிக்கிறது. கார்னர்ஸ், டாப் அண்ட் பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட்,
ஸோ அதை வந்து ஒரு லைனாக போட்டிங்க அப்படின் போது உங்களுக்கு வந்து அந்த மீட் பண்ணுற அந்த பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட் 1/3. ஸோ காம்போசிஷன் வைக்கும்போது கேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் வச்சு கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காம்போசிஷன் வரும். அதே மாதிரி ஆடியன்ஸ் வந்து அந்த கேரக்டரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்காக தான் அது வந்து இந்த விஷு நிறைய வந்து ஒரு பிக்டோரியலாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. இதில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கேரக்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆடியன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் வந்து கரெக்டாக வச்சு பண்ணும்போது, ஸோ இது வந்து இதற்கு முன்னாடி இது வந்து யாருமே செய்யலையா, செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் எப்படின்னா நம்ம வந்து அது கரெக்டான ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பண்ணி, இதில் அப்படி இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு வில்சன் சார் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து அந்த கிரிட் லைனை மார்க் பண்ணி மானிட்டரில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி கேமரா உடைய பொசிஷன்ஸ் வந்து மாறும்போது கரெக்டாக அந்த இதை வந்து கேரக்டர்ஸ் வந்து மானிட்டர் மூலமாக ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்கிறாரு. ஸோ ஒரு படம் வந்து கிடச்சிது, நம்ம ஏதோ ஒரு பக்கம் கேலை வச்சு நம்ம ஒரு லைட்டிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக லைட்டிங் பண்ணி ஒரு லென்ஸ் மாற்றி அப்படி இல்லாமல் இந்த படத்துக்கான ஒரு அப்ரோச்சை வந்து அவர் உருவாக்கியிருக்கிறார் ஆர்தர் வில்சன். ஆர்தர் வில்சன் உங்களுக்கு தெரியும் ரொம்ப முக்கியமான ஒரு சினிமோட்டோகிராஃபர், ரொம்ப க்ரியேட்டிவான சினிமோட்டோகிராஃபர். டிகேட்ஸ் ஆஃப் ஃபிலிம் தமிழ் சினிமாவில் தெலுங்கு சினிமாவில் அவர் இன்னும் டாமினேட் பண்ணியிருக்கிறாரு. போன வருடம் கூட சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் வந்து ஒரு கைப்பட ஒரு கடிதம் எழுதி அவருடைய ஒளிப்பதிவை பாராட்டி அவரை வந்து சிரஞ்சீவி படத்துக்கு ஒளிப்பதிவு செய்ய அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. ஸோ அந்த திரைப்படத்துக்கு வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு, சினிமோட்டோகிராஃபியில் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ஒரு கைப்படம் வந்து ஒரு பாராட்டு மடலை எழுதி கூடியிருக்கிறாரு. இப்போ அவங்களோட கருடன் திரைப்படத்துக்கு ஆக்டர் சூரி வந்து அவங்க அவருக்கு வந்து ஒரு ஆளுயர மாலை கொடுத்து அதனுடைய வெற்றியை வந்து அவரோட கொண்டாடி இருக்கிறாங்க. அவர் பெரும் பங்காற்றியது, மிக அமைதியான மனிதர், நிறைய குட் ரீடர், அவர் பெயிண்டிங்ஸை வந்து ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணுறவர் ஆர்தர் வில்சன். இப்போ கருடனில் வந்து இன்னொரு ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் படமாக்கப்பட்ட விதம், அது செங்கல் சூளையில் அப்படியே வந்து அந்த செங்கலோடைய கலர்லேயே கம்ப்ளீட்டாக ஃப்ரேம் உடைய டோனையும் கொண்டு வந்திருப்பார். இது அவர் ஏதோ டிஐயில் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் அவர் ஷூட் பண்ணும்போதே அந்த பேக்ட்ராப்பு, அந்த புழுதி, அதில் வந்து அதே மாதிரி காஸ்டியூமு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறத்தன்மை, ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு அந்த செங்கல் நிறத்தன்மையை வந்து அது வந்து ரொம்ப ஷூட் பண்ணும்போதே ஃபில்டரெல்லாம் போட்டு அதை வந்து உருவாக்கிட்டார். ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த 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 படத்துடைய மிக முக்கியமான ஸ்டண்ட் காட்சி, இறுதியில் அந்த இடம்பெறும் அந்த ஸ்டண்ட் காட்சி வந்து ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துக்கிறது, தெர் இஸ் மோர் எமோஷ்னல் கனெக்ட். இதில் ஏதோ சண்டை அப்படின்ற மாதிரி இல்லாமல் எமோஷ்னலான ஒரு முடிவை நோக்கி ஆடியன்ஸுக்கு வந்து அந்த படத்துடைய இயக்குனர் வந்து அந்த திரைக்கதை மூலமாகவும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூலமாகவும் உருவாக்குறாரு. ஸோ இப்போ இந்த உருவாக்கத்துக்கு வந்து அதுக்கு ஒரு கட்டமைப்பு வந்து அவர் வந்து அந்த ரெட்டிஷ் ஆரஞ்சு டோன் கொடுத்தது வந்து விஷுவலி வந்து ஒரு ஸ்பெக்டாக்கிள் மாதிரி உருவாக்கிட்டார். இதெல்லாம் தான் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய தன்மைக்கு உருவாக்கி விட்டுருக்கிறார். இதுதான் நான் வந்து மெயினாக சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடிக்கு வெயிட் பண்ண வைக்காமல் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை திரையரங்கில்தான் கண்டு கழிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷுவலை வந்து ஆர்தர் வில்சன் உருவாக்கியிருக்கிறார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ட்ரோன் ஷாட்ஸை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணி ஏதோ பேருக்கு வந்து ஒரு அந்த சிட்டி அந்த அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணி பெருமளவில் ஹை லெவல்லையே கேமராவை வந்து நகர்த்தி கொண்டு போய் கதையை வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ ஒரு ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்லேயே தான் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கையாண்டிருக்கிறாரு. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து என்னென்னா மோர் ரியல், அதே மாதிரி அதுக்கு தேவையான ட்ராமாவை வந்து அவர் எப்படி உருவாக்குறாரு போது மிசான் சீன் மாதிரி கேமராவை வந்து கேரக்டரோடவே பயணித்து அதை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் கட்ஸோட
ரொம்ப எல்லாம் வந்து ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக போகாமல் அந்த படத்துடைய ஃப்ளோ வந்து ரொம்ப மெயின்டைன் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு சினிமோட்டோகிராஃபி வைஸ். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். தட் இஸ் கருடன் வந்து என்னென்னா ஒரு இந்த படத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, யங்ஸ் டிஓபிஸ் வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது வந்து என்னென்னா, ஒரு ஒரு படத்துடைய விஷுவலாக நல்லா வர்றதுக்கு நீங்கள் வந்து பேசிக்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணாலே போதும். அதே மாதிரி இன்வென்டிவாக இருக்கிற கதையை வந்து நல்லா உள்ளே புரிந்து கொண்டு அது ஒரு எப்படி இன்வென்டிவாக ஆடியன்ஸுக்கு கொண்டு வர்றது, எக்ஸ்ட்ராடினரியாக ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஆர்தர் வில்சன் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். இஸ் ரிசல்ட் எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. பட் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு சினிமேட்டிக் டெக்னிக்ஸை அப்ளை பண்ணி அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்டாக மாற்றி இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து ஒரு பிக் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றியிருக்கிறாரு. கருடன் பிக் ஸ்க்ரீனில் வந்து இன்றைக்கி தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபிலிமாக வளர்ந்துருக்கு. அதே மாதிரி அதற்கு ஆர்தர் வில்சனுடைய ஒளிப்பதிவு முறை வந்து மிகவும் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் அவர் பிரம்மாண்டம் வந்து எதில் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா, கிளாசிக்கான ஒரு காம்போசிஷன் மூலமாக கொண்டு வந்து டோன் வித அதை படத்துடைய கலர் டோன் இந்த மாதிரி அவர் ஹேண்டில் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான லென்ஸ் சாய்ஸஸ், ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு லென்ஸ் வச்சு ஒரு மினிமலிஸ்டாக அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து எப்படின்னா அந்த அவருக்கு அந்த ஓவியத்தின் மேலே உள்ள அந்த ஈர்ப்பும் அதன் மூலமாக அவர் கற்றுக்கொண்ட அந்த விஷுவல் ஸ்ட்ரக்சரும் இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அப்ளை பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு கேன்வாஸை வந்து உருவாக்கி விட்டார் ஆர்தர் வில்சன். கருடன் ஒளிப்பதிவு மிக பிரமாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.